அன கவனிராங்க கீழ உள்ளவற்றை விகிதம் முறு அல்லது விகிதம் முறா எண்களாக வகைப்படுத்துங்க ரைட்டா ரெண்டு கேட்டிருக்காங்க விகிதம் முறு அடுத்து என்ன விகிதம் எண்களா விகிதம் முறாவுக்கு என்னன்னு சொல்லுங்க என்ன தசமை விரிவா இருக்கும் விகிதம் முறாவுக்கு யாரா ஒருத்தர் சுழல் தன்மை எட்டர் அதுக்கு முன்னாடி முடி முறா முடி முறா அந்த வார்த்தை வரணும் முடி உரா சுழல் தன்மை அற்ற புரியதடா கண்ணா புரியத புரியலையா முடி உரா சுழல் தன்மை அற்ற அப்ப என்ன வரணும் நமக்கு இந்த எட்டுகாட்ட பாத்துக்கிட்டே வா அவங்க சொன்னது எங்க வருது அப்படிங்கறத முடி உரா வருதா சுழல் தன்மை அற்ற அப்ப இது என்ன விகித உரா ஏ முடி உரா சுழல் தன்மை அற்ற தசம விகிதம் கரெக்ட்டா கரெக்ட் இல்ல ரைட்டா அப்ப இது என்னது விகிதம் உரா மொத்த நல்லா நமக்கு டவுட் இருக்கு இல்லையா இப்போ அதே மாதிரி அடுத்து பாரு விகிதம் முறுல என்ன தசம விகிதம் விகிதம் முறுல முடி சொல்லுமா தெய்வமா சொல்லு சுழல் தன்மை தசம விகிதம் மொத ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன வரும் முடி முறு தசம ஃபர்ஸ்ட் என்னது முடி உரா தப்பு கிடையாது முடி உரா முடி உரு தசம விரிவு இப்போ இத முடி விட்டுருதா புள்ளிக்கு அப்புறம் எத்தனை இலக்கங்கள் வந்திருக்குது மூணு இலக்கங்கள் அப்ப இது என்ன எண் விகிதம் முறு காரணம் என்னது இது முடி உரு தசம விரிவு முடி உரு தசம விரிவு புரியதா முடி உரு தசம விரிவை கொண்ட விகிதம் முறு எண் விகிதம் முறு எண்ணிலே ரெண்டு பாக்குறோம் முடி குரு தசம விரிவு அடுத்து என்னது இங்க பாருங்க இதுவும் விகிதம் முறு தான் இதுவும் என்னது விகிதம் முறு தான் என்னது இது இதனுடைய இது என்னது முடி குரா தசம விரிவு சுழல் தன்மை ஏய் சுழல் தன்மை உள்ள யாருமா சுழல் தன்மை அற்றனது கொஞ்சம் எந்திரிமா இல்லடா கவனி தப்பா கரெக்ட் பண்ணி சொல்லி தரேன் சுழல் தன்மை உள்ள என்னடா நான் போட்டுருக்குதே பார் அதுக்கு கவனிச்சு பதில் சொல்லணும் அப்படினா என்ன அர்த்தம் உடனே தப்பா சொல்லிட்டா மிஸ் கேள்வி கேட்டா எந்திரி கூடாது இல்ல அப்ப உனக்கு நான் விளக்கம் கொடுப்பேன் ஏன் என்ன நான் சுழல் தன்மை உள்ளன்னு சொன்னேன் தெரியுமா சுழல் தன்மை உள்ள தசம விரிவு அப்படினா வாணி ஆப்சன்ட்டா இருந்திருப்பா தெரியாதா இருக்கும் புரியுதா புள்ளி 7 6 இந்த 6 இது எப்படி எழுதலாம் புள்ளி 7 6 6 புரியுதாடா கண்ணா 6 இப்படி வருது முடி உரா இந்த ஆறுன்றது என்னது சுழல் தன்மை உள்ள இப்ப அர்த்தம் புரியுதாடா முடி உரா சுழல் தன்மை உள்ள தசம விரிவு புரியுதா ஏன் அப்படி எழுதுறேன் ஈஸியா இருக்கும்னு அடுத்தது பாருங்க இதுல √49 இதனுடைய இது என்னது 7 ரைட்டா முழுவை சார்ந்து ரைட்டா 7/1 னு அர்த்தம் 7 னா 7/1 பிவிக்கு வடிவத்துல எழுதலாம எழுத முடியாதா அப்ப இது என்னது இது முழு வர்க்க எண் இது முழு வர்க்க எண் அப்படினா என்ன அர்த்தம் இதுவும் முடி உரு தசம விரிவு தான் இன்னொன்னு என்னது பிவிக்கு வடிவம் வருது புரியுதாடா கண்ணா பிவிக்கு வடிவம் வருது ரைட்டா பி யூ கியூ எதை சார்ந்தது முழுக்களை சார்ந்தது ரைட்டா கியூ என்னது not equal to 0 அப்ப இது என்ன எண் விகிதம் முறு ரைட்டா இது விகிதம் முறு எண் இது விகிதம் முறா எண் இது விகிதம் முறு எண் சரியா ராகனா ஈஸியா அடுத்து கவனி இப்ப இது ரெண்டு தான் இதே அப்படி தான் சொல்லிரலாம் இது என்னது முழு வர்க்கம் அல்ல pvq வடிவத்துல நம்மளால எழுத முடியாது ரைட்டா ஆனா தசம விரிவு எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல புரியுதா தசம விரிவு எப்படி இருக்கும்னு தெரியல இதனுடைய இது ரைட்டுங்களா புரியுதா புரியலையா நான் சொல்றேன் இப்போ இது முழு வர்க்கம் 49ன்றது இது என்னது முழு வர்க்கம் அல்ல அப்ப 10 க்கு வர்க்க மூலம் கண்டுபிடிக்கணும் நான் சொல்றேன் 10 க்கு வர்க்க மூலம் எதுக்குன்னா தசம விரிவுக்காக சொல்றேன் ஆக்சுவலா பார்த்த உடனே என்ன சொல்லிரலாம் இத நாம விகித முறுன்னு சொல்லாம விகித முறான்னு சொல்லாம இது விகித முறு இது என்னது விகித முறா விகித முறா அது என்னன்றது நம்ம
குழந்தைகள் என்னது மூணு ஒன்பது மிச்சம் என்னது இது எதால பெருக்கணும் ரெண்டால பெருக்கணும் வர்க்கமூலம் கண்டுபிடிக்கறனால மூ ரெண்டு ஆறு ஆறு புரியுதா இப்போ இங்க என்னது நம்ம புள்ளி வச்சிட்டு ரைட்டா எத்தனை ஜீரோ சேர்க்கணும் ரெண்டு ஜீரோ சேர்க்கணும் ரைட்டா ஏனா வர்க்கமூலம் ரைட்டா டி கண்ணே புரியுதா புரியலையா ரைட்டா இப்போ இங்க என்ன பண்றோம்னா நல்லா கவனி 1 ரைட்டா 1 ஓரோல் 1 ஓராறு 6 மிச்சம் என்னது 39 புரியுதா டி கண்ணே அடுத்து மறுபடியும் என்ன பண்ணணும் இத ரெண்டால பெருக்கணும் இந்த 1 மட்டும் எதால பெருக்கணும் ரெண்டால பெருக்கணும் அப்ப இங்க என்ன வரும் 2 அடுத்து இங்க என்ன வரும் 6 ரைட்டுங்களா இப்போ இங்க என்ன சேர்க்கணும் 2 பூஜ்ஜிய சேர்க்கணும் வர்க்கமூலம்ன்றதுனால புரியுதா புரியலையா அடுத்து இங்க என்ன எடுக்கணும் என்ன என்ன எடுத்து பார்க்கலாம் 6 எடுத்து பார்க்கலாமா 6 எடுத்து பார்க்கலாமா பார்க்க கூடாதா 6 எடுத்து வருதான்னு பாரு இல்லாட்டி 5 எடுத்து பாக்கணும் ரைட்டுங்களா இப்போ என்னது 6 6 36 மிச்சம் 3 6 2 12 12 3 15 மிச்சம் 1 6 6 36 36 1 37 37 ரைட்டா டிக்கனே ரைட்டா புரியலையா என்னாதீங்க இப்போ கழிக்கணும் நம்ம நல்லா கவனி இத என்ன பண்ணு நீ கழிக்கணும் கழி பார்க்கலாம் இங்க கழிச்சு சொல்லு என்னது 900 900ல இருந்து 756 அத சொல்லி குடுத்துக்கற ஏற்கனவே ரைட்டா என்னது இங்க இங்க கூட்டினா என்ன வரணும் நமக்கு ஃபர்ஸ்ட் 140 வெரி குட் ராகண்ணா கரெக்ட்டா டக்குனு சொல்லிட்டா 144 ஆனா நான் முறை சொல்லி குடுத்துக்கறதுல என்னது விரைவான கழித்தல் கூட்டலின் மூலம் கழித்தல்னு தரா உத்தரவு ஞாபகம் இருக்குதா சொல்றீங்களா எங்க சொல்லு பார்க்கலாம் கூட்டலின் மூலம் கழித்தலுக்கு என்ன பண்ணீங்க கூட்னா என்ன வரணும் 4 அடுத்து இது என்னது 9 வரணும் அப்ப என்ன வரும் 4 அடுத்து இங்க என்ன வரணும் 2 அப்ப இங்க என்ன வரும் 4 9 10 11 கடைசில இருக்க 1 என்ன பண்ணிரலாம் கழிச்சிரணும் கூட்டலின் மூலம் கழித்தலா ரைட்டா 144 ரைட்டா அப்ப இது என்னது இப்போ இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம் ஆக்சுவலா இது கண்டுபிடி ஃபுல்லா கண்டுபிடிச்சோம்னா நமக்கு டைம் எடுக்கும் ஆக்சுவலா இது என்ன பண்ணுன்னா √10 அப்படிங்கும்போது முழு வர்க்கம் அல்ல இது என்ன அல்ல முழு வர்க்கம் அல்ல உனக்கு இந்த தசம விரிவுக்காக நான் வந்து இங்க போட்டேன் வேற ஒண்ணும் கிடையாது சுழல் தன்மையும் வரல இல்ல புரியுதுங்களா புரியுதுங்களா இதுல என்ன வருது சுழல் தன்மை அற்ற இதுல என்ன வருது சுழல் தன்மை அற்ற புரியுதுங்களா அப்ப இது என்ன ஏன் விகித மூலா எனக்கு இதுவரை இப்ப இது போட்டா போயிட்டே இருக்கு இன்னும் முடியுதா முடியலையான்றது நமக்கு தெரியல இப்ப இத பார்த்த உடனே என்ன ஆகுது முடி உரு வரல முடி உரு தசம விரிவு வரல இப்ப நமக்கு அதே மாதிரி சுழல் தன்மையும் வரல அப்ப இது என்னது விகித மூலா நீ வீட்டுல போய் இது பாருங்க ரைட்டா புரியுதா புரியலையா முழு வர்க்கம் அல்லன்னு உடனே இங்க வந்துருணும் அது மாதிரி என்ன ஆகும் அது போயிட்டே இருக்கும் புரியுதுங்களா அதனால இது என்னது விகித மூலாய் ஒரு இது ஒரு முழு வர்க்கம் அல்ல பத்துன்றது என்னது முழு வர்க்கம் அல்ல அடுத்தது பாருங்க இந்த கணக்கு √2/2 இப்ப இது எப்படி எழுதலாம்னா கவனி √2/2 இது அப்பதான் இது பார்த்த உடனே சொல்லிடணும் விகிதம் முறான்னு இருந்தாலும் சின்ன பிள்ளைங்க இல்லை நீங்க அதனால இது பாரு என்னன்னா √2/2 அவ்வளவுதான் இதுவும் முழு வர்க்கம் அல்ல புரியுதுங்களா இதுவும் என்னது முழு வர்க்கம் அல்ல நீ கேக்கலாம் மிஸ் இது பிவை கியூ வடிவத்துல தானே இருக்குது இது பகுதி தொகுதின்னு வருது இல்ல மிஸ் நியூமரேட்டர் கிடையாது என்ன சொல்லி இருந்தாங்க பிவை கியூ எதை சார்ந்தது முழுக்களை சார்ந்தது ஆனா இது முழுவா கிடையாது புரியுதாடா கண்ணா இது முழு கிடையாது அதனால இது என்ன ஏன் விகித முறா ஏன்
இப்ப இல்ல முழு வர்க்கமா வந்திருந்தா என்ன மாதிரி இருக்கும் புரியுதாடாக்கனா இல்ல வந்து முழு வர்க்க என்ன வந்திருந்தா இது முழு வர்க்கையும் அல்ல ரெண்டுன்றது என்ன அது முழு வர்க்கையும் அல்ல நாம ஏற்கனவே படிச்சிருக்கோம் ரூட் 2 ரூட் 3 ரூட் 5 படிச்சிருக்கோமா படிக்கலையா அதனால இது என்னது முழு வர்க்கம் அல்ல விகிதமுறை என்னல்ல அதான் படிச்சிருக்கோம் அதனால பார்த்தவனே நம்மளால ஆன்சர் சொல்ல முடியும் இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்றது அதனால இது PYQ வடிவத்துல இருக்குதுன்னு சொல்லாதீங்க புரியுதா இந்த PYQ வடிவமா இருந்தா இது என்னவா இருக்கும் முழுவா இருக்கணும் முழுவா இல்ல ரைட்டுங்களா அதனால இது என்ன எண் விகிதமுறை ஏன்னா ரூட் 2ன்றது ஒரு விகிதமுறை ரைட்டா 1/√2ன்றது என்னது விகிதமுறை புரிஞ்சுதா புரியலையா ரைட்டாடாக்கண்ணா தேங்க்யூ